New Hope TV, your encounter with God. இயேசுவின் அன்பின் ஊழியத்தின் ஸ்தாபகர் அப்போஸ்தலர் டாக்டர் ஏ ஜவஹர் சாமுவேல் அவர்களின் தேவ செய்திகள் உலகின் கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கிறது. வைராக்கியம் உள்ள தேவன் உங்களை விடுவிப்பார் என்கிற தலைப்பில் ட்ரீம் வேர்ல்ட் சென்டரில் அவர்கள் பேசின தேவனுடைய வார்த்தையை உங்களின் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு அற்புத அமேன், ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும், வைராக்கியம், வல்லமை, உள்ளத்தின் கொதிப்பு இப்போ வெளியே வரப்போகுது. எத்தனை பேர் சூரியன் 7 மடங்காக பிரகாசிக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க, பார்த்துருக்கீங்களா? இல்லை. உங்களுக்கு தெரியுமா, கர்த்தருடைய பிள்ளைங்க அதிகம் அதிகமாக பிரகாசிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க எல்லாரும், ஆமென். வேதாகமத்தில் இப்படி சில வார்த்தைகள் இருக்கு. ஏசாயா 30:26 கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடி காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் 7 பகலின் வெளிச்சத்தை போல இருக்குமா. கர்த்தர் முறிவை கட்டும் பொழுது, கர்த்தர் காயத்தை ஆற்றும் பொழுது, சிலர் வியாதியில் பல வருடங்களாக கிடப்பாங்க, கட்டுப்பட்டு கிடப்பாங்க, பிரச்சனையில் கிடப்பாங்க, போராட்டங்களில் கிடப்பாங்க, வெளியே போக முடியாது. சில அம்மை வியாதி வந்துடும் சிலருக்கு, கண்ணாடியை பார்க்க விட மாட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சு சுகமாகி அப்படி கண்ணாடியை பார்க்கும்போது அப்பத்தான், அடாடா என் முகம் இப்படி இருந்துச்சா. சில நேரங்களில் சிலர் இருட்டுக்குள்ளே கிடப்பாங்க, சில நேரங்களில் சிலர் சிறைச்சாலையில் கிடப்பாங்க, 7 வருஷம் 4 வருஷம் சிறையில் கிடப்பாங்க. எப்படா வெளியே போகணும் துடிப்பான். 7 வருஷம் 4 வருஷம் சிறைச்சாலை வாழ்க்கை முடிஞ்சு வெளியே வரும்போது பார்த்தாதான், அப்பா உலகம் இவ்வளவு வெளிச்சமா, அப்போதான் தெரியும். சில வீட்டுக்குள்ளேயே கிடப்பாங்க, வீட்டுக்குள்ளே கிடப்பாங்க. வியாதி வந்துட்டா பிசாசு ஒன்று அந்தகாரத்தில் போட்டுருவான். பிரச்சனைகளில் எழும்ப முடியாதபடி ஏதோ ஒரு பிரச்சனையில் கடந்து போய் கொண்டிருக்கிற கர்த்தர் சொல்கிற இந்த 7வது மாதம் ஏழத்தனையான ஒரு வெளிச்சத்தை நீ பார்க்க போகிற. 7 மடங்காக சூரியன் பிரகாசித்து உனக்கு மேல் வரப்போகிறத பார்க்க போகிற. நீதிமொழிகள் 4:18 நீதிமான்கள் பரிசுத்தமான்கள் நடு பகல் வரைக்கும் அதிகம் அதிகம் அதிகமாய் பிரகாசித்து வருகிற ஒரு ஒளி நட்சத்திரத்தை போல மாறுவாங்களாம். இன்னைக்கு அது நடக்கும், உனக்கு நடக்கும். தானியேல் 12:3 பிரகாரம் பரிசுத்தமான்கள் ஆண்டவருக்குள்ளாக அநேக மக்களை கொண்டு வர்றவங்க ஒரு நாள் வானத்தில் நட்சத்திரத்தை போல நீங்கள் மாறுவீங்க. கட்டப்பட்ட வாழ்க்கையெல்லாம் மறைய போகுது. ஹலேலூயா. அதுக்குன்னே ஆண்டவர் இறங்க போறார் இந்த மாதம். ஆராதிக்கும் பொழுதுதான் அற்புதங்கள், சாபங்கள் நீங்கும். வேதாகமத்தில் ஆதாமுக்கு 2 பிள்ளைங்க, காயின் ஆபேல். ஆபேலை காயின் கொன்று போட்டுட்டான். அந்த காயினுடைய சந்ததியில் ஒரு ஏனவுக்கு பிறக்கிறான். ஒரு பெரிய பட்டணமே இருக்குது, ஆனால் சாபம் இருக்கிற பட்டணமாக இருக்குது. லாமேக்குன்னு ஒருத்தன் பிறக்கிறான், அவன் சொல்கிறான் ஆதியாகமம் 4:24 ஐயோ காயின், அவன் மேலே 1 பழி இருக்குன்னா என் மேலே 7 பழி, இந்த பழியை தாங்க முடியலையே, 70 பழிங்கிறான். உங்களுக்கு தெரியுமா, சிலர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது எந்த சாபம் வந்துருச்சோ, எந்த பழி வந்துருச்சோ, நேரம் வந்தபொழுது அதே ஆதியாகமம் 4:25 அந்த ஆதாமுடைய வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் சேத். அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, ஏனோஸ்.
அவங்க நாட்கள்ல தான் சொல்லுங்க ஜெபம் துதி ஆராதனை ஆமென். உன் காயத்தை மூடுற ஒரு சக்தி இங்க இருக்கு. அழுகிய புண்ணை மாற்ற ஒரு சக்தி இந்த ஆராதனையில இருக்கு. எவ்வளவு தூரம் நீங்க ஆராதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அற்புதம் பெருக போகுது. இந்த உலகத்துல பிசாசுக்கும் ஆண்டவருக்கு இடையில ஒரு போராட்டம் இருக்குது, உண்மைதான். ஒரு கூட்ட ஜனம் ஆண்டவர் நோக்கி ஓடி வந்து ஆராதிக்க வரும்போது பிசாஸ் அதை தடுப்பான். சாத்ராக் மேஷாக் அபேத்நகோ மூன்று பேரும் வைராக்கியமானவங்க. இவங்க சிறைச்சாலையிலேயே ஆராதனை பண்ணவங்க தான். உங்களுக்கு தெரியுமா சிறைச்சாலையிலேயே ஆராதனை பண்ண முடியுமான்னு? ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு நான் போகும்பொழுதெல்லாம் பைபிள் எல்லாம் மறைச்சி கொண்டு போக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் மாறிடுச்சுங்கிறாங்க இத்தனை வருஷம் கழிச்சு. அது கூட என் ஜபத்தினாலும் எனக்கு தெரியும். நான் உள்ள போகும்போது அந்த நாட்டுக்கு போகும்போது சொன்னாங்க, அதுக்கு முந்தின மாதம் ஒரு ஆள் ஆராதிக்கிறான்னு சொல்லி அவனை சங்கிலி போட்டு காலில் அப்படியே ஒரு பாரத்தை அப்படியே இழுத்துக்கிட்டு அப்படியே ரோட்டில் இழுத்துட்டு போறாரு. ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னு சொல்லி சவுக்கில் அந்த ஆள் அடிக்க 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 அப்படியே இழுத்துட்டு போனாங்க. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, பிரதர் நீங்கள் வர்றீங்க பைபிளை கொண்டு வந்துடாதீங்க, இதெல்லாம் கொண்டு வராதிங்க, அதெல்லாம் கொண்டு வராதிங்கிறாங்க. ஆனால் பைபிள் இல்லாமல் நான் போனது கிடையாது. பைபிளை வைக்கணும். அப்படிதான் அப்போ தான் எனக்கு ஒரு நிறைவு வரும். என் சூட்கேஸ்குள்ள பைபிள் இருந்துச்சுன்னா என் உள்ளத்தில் இருப்பதற்கு அடையாளம் தான். பைபிளை சூட்கேஸில் அடுக்கும் போது கூட அடியில் வைக்க விட மாட்டேன் நான். எல்லாம் முடிச்சுட்டு பைபிள் அங்கே இருக்கணும், மேலே இருக்கணும். இப்போ சிலர் இந்த பைபிளில் ஃபோனை தூக்கி வைப்பாங்க, அந்த பைபிளை வச்சுட்டு பேனா கண்ணாடியை கழட்டி பெரிய அப்படி இவர் கண்ணாடியை அந்த பைபிள் தாங்கணுமாமா. சிலர் அப்படி தான், அக்கறையே இருக்காது கட்டமை. பைபிளை மட்டும் அலட்சியம் பண்ணிடாத வாழ்க்கையில். சரி நான் அங்கே போகிற போய் ரகசியமான அறையில் உள்ளே போகும்போது எத்தனை போராட்டம். உள்ள போனால் முதல் முறையாக பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி கொடுக்குறேன், போலீஸ்காரனெல்லாம் இவ்வளோ ஹைட்டுக்கு இருப்பான், பாஸ்போர்ட்டை தலைகீழாக பார்க்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு, போய் இப்போ தைரியமா கேட்குறான். இது உள்ள என்ன இருக்குதுன்னு கேட்குறான். பைபிள் இருக்கு நான் சொல்ல முடியும், உள்ள புக் இருக்கு நான் சொல்ல முடியும். திடீர்னு உள்ளத்துலேருந்து ஒரு கொதிப்பு, அந்நிய பாஷ கொதிப்பு. நான் சொன்னேன் அந்த ஆளை பார்த்து அபக்கமா சுந்தகந்தானா, அவன் கோ கோ கோட்டான். அடிச்சு போது நான் பாட்டில் உள்ள வந்துட்டேன், அப்படிதான் தப்பிச்சேன். ஆனால் அங்கே பார்த்தா அங்கே போய் பார்க்குறேன், ரகசியமான ஒரு அறையில் 19 பேர் சவுண்ட் ப்ரூஃப் பண்ணி அதெல்லாம் மூடி அது உள்ள ட்ரைனிங் கொடுக்கணுங்கிறாங்க. 3 நாள் சரி ட்ரைனிங் கொடுத்து முடிச்சுட்டேன். அடுத்த தடவையும் போய் மறுபடியும் ட்ரைனிங் கொடுக்குற 120 பேருக்கு, அடுத்த தடவை ஒரு தடவை 400 பேருக்கு காட்டுக்குள்ள வச்சு கொடுக்குறேன் ரகசியமா எல்லாம் முடிக்கிற. ஒரு தடவை திடீர்னு ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு நீ போகாத, அந்த நாட்டுக்கு போகாத, இன்னைக்கு போகாத. நான் போகல. திடீர்னு போலீஸ் வந்து அதே நாளில் இடிச்சு உள்ளே போய் யார் ஸ்டேஜில் நிற்கிறாங்களோ அவனை அரெஸ்ட் பண்ணி அன்னைக்கு நான் தான் நின்றுக்கணும். எல்லாத்தையும் ஜெயிலில் போட்டாங்க. நாங்கள் எல்லாம் ஜெபிக்கிறோம். இந்த மாதிரி அந்த ட்ரைனிங் எடுத்தவங்களில் 7 பேர் ஜெயிலில் இருக்கிறாங்க. எப்படி இருக்கும் ஆண்டவரே? இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். ராஜா கையெழுத்து போடணும், அப்பதான் அவங்களுக்கு விடுதலை. அப்படியே சின்ன சின்ன சிறையில் போட்டுருவாங்க. 2 பேர் அங்கே ஒரு சின்ன டாய்லெட் இருக்குமா, அந்த டாய்லெட் தண்ணி இருக்காது, நாத்தம்.
சாப்பாடு கொண்டு வந்து இப்படி உதைச்சு தள்ளுவாங்களா? ஒரு நாள் அவங்க ரெண்டு ரெண்டு பேரும் கையை கோத்துட்டு, நான் சொல்லி கொடுத்த அந்நிய பாஷை, ஆர்டர் கொடுத்தது கற்றுக் கொடுக்குற, நான் சொல்லி கொடுத்த ஆவியானவர் சொல்லி கொடுத்த அபிஷேகத்தை நினைச்சாங்க, கரங்களை கோத்துட்டாங்க, அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. நான் சொன்னேன் இங்கேருந்து ஜெபிக்கிறோன்னு சொல்லுங்க அப்படின்னு யாரோ ஒருத்தவர்கிட்ட சொல்லி சொல்லிடுங்கன்னு சொன்னோம். இங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அன்னைக்கு ராத்திரி அந்த ராஜாவுடைய கையெழுத்து அடுத்த நாள் அத்தனை பேரையும் விடுதலையாக்கி இந்தியாவுக்கு அனுப்பி வச்சாங்க. இங்கே வந்து மேடையில் சொன்னாங்க, அடி உத ஏதோ ஒரு வெளிச்சத்தை பார்க்குற மாதிரி இருந்துச்சுங்க. என்றைக்கு அந்த சிறைச்சாலையிலேருந்து வருவோம், என்றைக்கு வெளிச்சத்தை பார்ப்போம். கத்தை சொல்கிறாரு, உடைய குறைகளை நான் மாற்ற போகிறேன், உடைய முறிவை நான் கட்ட போகிறேன், என் கிருபையை வந்து உனக்கு மேலே இந்த மாதம் அளவில்லாமல் உன் மேலே அனுப்ப போகிறேன். ஆராதிக்க ஆரம்பிக்கும் போது தான் நீ கஷ்டப்படுவேன். ஆராதனைக்கு பொறுமை, என்ன நடக்க போகுது? ஆராதனைக்கு வந்துரு, வந்து கொஞ்ச நேரம் உன்னை மெய் மறந்து ஆராதனை பண்ணு. நாங்கள் கொடுக்கிற திருவசன ஞான பால் உன் வாய்க்குள்ள இறங்கும், உன் வயிற்றுக்குள்ள போகும். அது போக 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 புது இதயம் வந்துடும், உனக்கு புது ஹார்ட் வந்துடும். இந்த ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்களை பார்த்து இப்படி சொன்னதுனால அன்னைக்கு நேபுகாத் நேச்சார் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு படிக்கிறேன். தானியேல் 3:19. அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தான். 7 மடங்கு சொல்லுங்க, 7 மடங்கு சூரியன் பிரகாசிக்கும், 7 மடங்கான 7 பகல் மாதிரி மாறும். ஆனா இந்த மனுஷனுக்கு பாரு, முகமே மாறிடுச்சு. ஆராதிக்கிற ஜனங்களை பார்த்தா பிசாசு முகம் முதல்ல மாறும். பிசாசுக்கு ஆண்டவர் சில உரிமையை கொடுத்திருக்கிறார், உண்மைதான். பைபிள்ல பார்வோனுக்கு சில அதிகாரம் இருந்துச்சு. அவன் இருதயம் கடினப்பட்டு ஆண்டவருடைய ஜனங்களை கசக்க பார்த்தாயா? ஏரோதனுடைய இருதயம் கடினப்பட்டு பிறக்கிற ஆண் குழந்தைகளை கொல்ல பார்த்தாயா? நீ ஸ்தோத்திரம் பண்ண கர்த்தர் உனக்காக இறங்குவார். நமக்கு விரோதி சில நேரங்களில் பிசாசு தான். இந்த நேபுகாத் நேச்சருடைய முகம் மாறியதான், முகம் மாறியது. அவனுக்கு இன்னும் கோபம் வந்துருச்சு. பிசாசு எந்த அளவுக்கு கோபப்படுறானோ அந்த அளவுக்கு நீ ஜபத்தில் வல்லமையா மாறணும். ஏன் உனக்கு விரோதமா பொறாம? ஏன் உங்களுக்கு விரோதமா? நீ நல்லா படிக்கிற பொறாம, நீ நல்லா ஒர்க் பண்றீங்க பொறாம, நீங்க நல்லா வேலை செய்றீங்க பொறாம, வேலை செய்யறவங்களுக்கு விரோதமா பொறாம வரும், கலங்காத, அற்புதம் நடக்கும். நல்லா உழைக்கிறவங்க ஓடுறவங்களை கண்டு பொறாம. கர்த்தர் சொல்றாரு, மத்தவன் பொறாமப்படுற அளவுக்கு உன்னை நான் உயர்த்த போறேன். உன் வியாபாரம் உயரப்போது, உன் கரத்தின் கிரியைகள் ஆசீர்வாதமா மாறப்போது. ஆராதிக்கிறதுல மட்டும் விட்டுறாத, ஆராதனையில் அற்புதம் நடக்கும், ஆராதனையில் சாபம் நீங்கும், ஆராதனையில் பாரம்பரிய சாபம் நீங்கிரும், 70 முறை வந்தாலும் நீங்கிரும். ஏசப்பா சொன்னாரு, ஏப்பா 7 முறை மன்னிக்கிறதா, 70 முறை மன்னி. ஏன் ஆண்டவர் சொன்னார் அப்படி? கிருபையின் நாட்களில் நம்ம இருக்கிறோம். இப்போ இந்த சாத்ராக் மேஷாக் அபேத்நகோ என்ற பேரை வச்சது யாரு? தானியேல்னு பேர் வச்சது யாரு? இந்த ராஜா தான். முதல்ல இவங்களுக்கெல்லாம் வேற பேர் இருந்துச்சியா? அந்த பேர் தான் அழகான பேர். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பைபிள்ல இருந்து பேர் கிடைச்சா சந்தோஷப்படு.
ஏதோ அவன் பேரு இவன் பேரு சினிமா நடிகன் பேரு அந்த பேரு இந்த பேரு வைக்க நினைக்காத. ஒருவேளை அந்த பேர் உனக்கு பிடிக்குதுன்னா வச்சுட்டு கூட ஒரு பேர் பைபிள்ல எடு. பைபிள்ல இருந்து பேர் எடுக்கிற போதுதான் உன் வாழ்க்கையில அற்புதம் வேறு விதமா வந்து இறங்கும். அந்த பேர் என்ன? அனனியா. அனனியானா யெகோவா, த கிரேட் காட், கிரேஸ்ஃபுல் காட்னு அர்த்தம், கிருபையுள்ள ஆண்டவர். மிஷாவேல், ஹூ இஸ் ஹிஸ் லைக் காட், கர்த்தரை போல கர்த்தருடைய கிருபை. அசரியான பேரு, அதனுடைய அர்த்தம் யாவே, ஹிஸ் சோசன், ஹி ஹஸ் ஹெல்ப், யாவே சர்வ வல்லமுள்ள தேவன் உதவி செய்றார் அர்த்தம். இவ்வளவு அருமையான பேர். சொல்லுங்க, ஆண்டவர் உதவி செய்வார். அஞ்சல கைவை, ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், கர்த்தர் காப்பாற்றுவார், கர்த்தர் செய்து முடிப்பார், அதுதான் பேர். ஆனா இந்த மூணு பேரையும் ஜெயிலிருந்து எடுத்தாங்க. ஏன்னா ஜெயிலில் கடந்த அவனுங்களை இந்த நேபுகாத்நேச்சார் சொன்னார், நல்லவங்களை தெரிந்தெடு. இவங்களெல்லாம் ஜெயிலில் புண்டு போய் போட்டாங்க. தானியல் அங்கதான், தானியலுக்கு பெல்தஷாத்சார்னு பேர் வச்சுட்டான். சில நேரங்களில் உலகம் பேரை மாற்ற பார்க்கும், பயப்படாத. உலகம் உன் பேரை மாற்ற பார்த்தாலும் உன் உள்ளத்தில் இருக்க கர்த்தர் மாறவே மாட்டார். ஒரு தடவை பைபிளை தூக்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஓடி வந்த பிற்பாடு பின்னால் திரும்பி பார்க்காத, வைராக்கியமாக மாறு. இப்போதான் உனக்கு ஜாஸ்தி வைராக்கியம் வரணும். எந்த அளவுக்கு பாடு வருதோ அந்த அளவுக்கு வைராக்கியமாக மாறி பாரு. ஆராதனைக்கு யார் தடை பண்ணாலும் நான் ஆராதனைக்கு தான் முதலிடன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பாரு. அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு ஓ ஆயத்தமாகி ஓடுறவங்க எத்தனை பேர் உங்களுக்கு தெரியுமா? அபிஷேகத்தில் வந்துட்டீங்கன்னா 1000 pieces ஒரு நிமிஷத்தில் நீ அழிப்ப. 2000 to 6000 pieces தான் அந்த லேகியன், லேகியோன்னு சொல்கிறோம்ல, ஒரு நிமிஷத்தில் போ அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அத்தனை போய் பன்றிகளில் விழுந்துருச்சு. உனக்கு தாடை எலும்பு வேணாம் மற்றவங்களை அடிக்கிறதுக்கு, வேண்டாம், வைராக்கியத்தை எடுத்துக்கோ. இயேசுவை குறித்து தீர்க்க தரிசன வார்த்தை என்ன சொல்லுறது தெரியுமா? அடிக்க போறாங்க கண்ணத்துலன்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு, தெரியும். அவரை தாடி முடிய இழுக்குதா எவ்வளவு வேதனை இருக்கு தெரியுமா? இந்த தலைமுடி இருக்குல்ல, தலைமுடிய எங்கள் அண்ணன் சொல்லுவார், டேய் தலைமுடி எடுறாம்பார். நான் சின்ன வயசில் நான் எடுத்துட்டு எண்ணி வச்சுருப்பேன், ஏன்னா ஒவ்வொரு முடிக்கும் 1 rupee கொடுப்பார். அந்த காலத்தில் 10 rupees சம்பாதிச்சிருவேன் 10 முடி எடுத்துட்டு. ஆனால் ஒரு நாள் அதே கையில் கொஞ்சம் தள்ளி போய் மீசையில் ஒரு முடி இருக்குதுன்னு சொல்லி இப்படி எடுக்க போனால் அடிச்சா இருப்பார் ஒரு அடிய. மீசையில் இருக்க முடியை இழுக்க முடியாது வழி, தாடியில் இருக்க முடியை இழுக்க முடியாது. ஆனால் எங்கள் அப்பா இயேசுவுக்கு தாடியில் இருக்கக்கூடிய முடியை பிடிச்சி இழுக்க வந்தாங்களாயா? இழுத்தாங்களாம், தாடியில் அடித்தாங்களாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் தன்னுடைய தன்னை அடிக்க போடுறாங்கன்னு தன்னுடைய உள்ளத்தை எல்லாம் இருக்காக்கி கொண்டு அடிக்கிறமா அடி, குத்துறவன் குத்து. என் சனங்களுக்காக நான் இறங்கி வந்திருக்கிறேன்னு சொன்ன ஒரே தெய்வம் என் ஆண்டவராக இயேசு. இயேசு ஆமென். நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய சிலையை பண்ணினார். அது தன்னுடைய சிலை, எல்லா சனங்களும் வந்து அதை தொழுது கொள்ளணும்னு சொல்லி கட்டளை போட்டான். கீத வாத்தியங்கள் இசைக்கருவிகளை இசைக்கும் பொழுது எல்லாரும் அதை வணங்கணும். மூணு பேர் வணங்கவே இல்லை. அந்த மூணு பேரும் தான் ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த சூளை 7 times சூடேற்ற போகிறோம். நீங்கள் இப்போ என் கண்ணுக்கு முன்னாடி இந்த சிலையை வணங்கலினா
உங்களை தூக்கி அதில் போட்டுருவோம். உலகம் 1000 விதத்தில் உங்கள்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணாலும் பயந்துராத. நீ சொல்லணும், பிசாசை பார்த்தா அப்பாலே போ சாத்தானே. நடக்கும் பாரு, நடக்கும், பயப்படாத. இப்ப என்ன நடந்துச்சு, இந்த மூணு பேரையும் கட்ட சொன்னான். பெரிய பெரிய ஆளுக வந்து கட்டுனாங்கய்யா, கட்டி தூக்கிட்டு போய் போட போறாங்க. கட்டினவெல்லாம் செத்தான். இந்த மூணு பேரும் கட்டவிழுக்கப்பட்டவர்களாய் அக்கினில நடந்தார்கள். கூட ஒருவர் இருந்தார், அதுதான் தேவகுமாரன். எழுந்து நிற்போம். என் அப்பா இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தை நான் எடுத்தேன், உண்மையில் ரத்தத்தை நான் தெளிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை நான் இப்போது நினைக்கிறேன். இப்பொழுது என்ன கட்டுகள் உனக்கு வளர முடியாதபடி, எழுப்ப முடியாதபடி எல்லா பிரச்சனைகளும் வந்து உனக்கு முன்னால நிக்குதா? இப்போ நேசகுமார் இறங்கி விட்டா, மேடையில இறங்கி விட்டா. ரத்தத்தை தளிக்கிறேன், ரத்தம் இயேசுவின் ரத்தம் உன் கட்டுகள் எல்லாம் முறிந்து பொசுங்கி போகிறான். நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். உனக்கு எல்லாம் நடக்கும், கர்த்தர் தானாக நடப்பார். உலகத்தினுடைய தீமை உன தொட முடியாது. ஏசப்பா வாசனை உனக்குள்ளிருந்து மகிமையா வெளிவர போகுது. சாரோனின் ரோஜாவின் வாசனை, லீலி புஷ்பத்தின் வாசனை, வெள்ளை போளத்தின் வாசனை, பாய பாய பாயா.